ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று காந்தி ஜெயந்தி, அது மட்டுமல்ல காமராஜருடைய நினைவு நாள். நம்முடைய முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுடைய பிறந்தநாளும் கூட. இன்று அதே போல நம்முடைய தமிழகத்திலே அருட்செல்வர் என்று நம்மோடு அன்போடு அழைக்கின்ற திரு நா மகாலிங்கம் அவர்களுடைய நினைவு நாளும் கூட. ஒரு காந்தியவாதியாக காந்தியத்தை தன்னுடைய வாழ்நாளில் ஏற்றுக்கொண்டு அதற்காகவே வாழ்ந்தவர். அன்று அந்த நாளிலேயே அவர் இறைவனரை சேர்ந்திருப்பது என்பது இறைவன் அவருக்கு அளித்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கொடையாக நாங்கள் பார்க்கிறோம். இன்று நாடு முழுவதும் நம்முடைய உள்ளூர் பகுதிகளில் தயாரிக்கப்படுகின்ற பொருட்களை, சர்வோதய பொருட்களை, காதி பொருட்களை நாம் அதை விலை கொடுத்து வாங்க வேண்டும். இதன் வாயிலாக உள்ளூர் பொருளாதாரத்தினுடைய மேம்பாட்டிற்கு மற்றும் உள்ளூரில் தயாரிக்கப்படக்கூடிய பொருட்களுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் கொடுக்கின்ற வகையிலே வோக்கல் ஃபார் லோக்கல் என்கின்றதை பிரதமர் எங்கு சென்றாலும் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கார். நம்ம பயன்படுத்துகிற பொருட்கள் கூட உள்ளூர் பொருட்களுக்கு வாய்ப்பு இருக்கும் என்றால் முதலில் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏனென்றால் உள்ளூர் கிராம உள்ளூர் பொருட்கள்ங்கிறது கிராம பொருளாதாரம் பெரும்பான்மையாக சார்ந்தது. ஸோ அதனால் உள்ளூர் பொருளாதாரம் என்பது கிராம பொருளாதாரம் மையப்படுத்தியது. அந்த வகையிலே வரக்கூடிய பண்டிகை நாட்களில் எல்லாமே குறைந்தபட்சம் நம்முடைய வாங்குகின்ற பொருட்களில் 50% நாம் நம்முடைய நாட்டிலேயே தயாரிக்கப்படக்கூடிய இந்த சுதேசி பொருட்களை வாங்க வேண்டும் என பிரதமர் வந்து சொல்லியிருப்பதன் காரணமாக இன்று நாடு முழுவதுமே எல்லாருமே இன்று காதி கடைகளுக்கு சென்று அவரவர்களுக்கு பிடித்தமானதை வந்து வாங்கிட்டு இருக்கிறோம். அதே போல் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா நிர்வாகிகளும் கோவை டவுன்ஹால் பகுதியில் கிட்டத்தட்ட 60 இங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சர்வோதய சங்கத்தினுடைய காதி கடைக்கு வந்து நாங்கள் பொருட்களை வாங்கியிருக்கிறோம். அதே போல் இன்று 40% இதற்காக வந்து தள்ளுபடி கொடுக்குறாங்க. வாங்குகிற பொருட்களுக்கு அரசு கொடுக்குற தள்ளுபடியை பெறுவதற்கும் மக்கள் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைக்கிறோம். இம்மாதிரியான ஒரு சுயசார்பு பாரதம், ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்னு சொல்லி பிரதமர் சொல்கிறது அப்படிங்கிறது இந்த நாட்டிலேயே தொழிற்சாலைகள் உருவாவதற்கும் இந்த நாட்டிலேயே எல்லா பொருட்களும் தயாரிப்பதற்கும் மட்டுமல்ல, சாதாரணமாக சிறு சிறு பொருட்கள் எல்லாம் கூட நம்மூர் பகுதிகளில் கிடைக்கிறவங்களுக்கு அதற்கான மூலப்பொருட்களை உருவாக்குவதும், மூலப்பொருட்களை உருவாக்கி இருக்கக்கூடியதை பாரம்பரியத்தோடு இணைத்து பல்லாண்டுகளாக இம்மாதிரி சிறு சிறு தொழில்கள் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு விற்பனை கிடைப்பதன் வாயிலாகத்தான் அந்த தொழில் முன்னேற முடியும். அதனால் எல்லா தொழிலுமே தொழில் இருக்குதுங்க, ஆனால் மார்க்கெட்டிங் எல்லாம் விற்பனை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் காதையினுடைய விற்பனை 33,000 கடந்த 9 1,30,000 உயர்ந்திருக்கிறது. இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு சுதந்திர போராட்ட காலத்தில் எப்படி காதை பொருட்களுக்கு நம்முடைய மகாத்மா காந்தியடிகள் ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அதன் வாயிலாக சுதந்திர உணர்ச்சியை எப்படி ஏற்படுத்தினாரோ அதுபோல இன்றே இந்தியாவில் தயாரிக்கப்படக்கூடிய பொருட்களுக்கும் இம்மாதிரி வோக்கல் உள்ளூர் பொருட்களுக்கு நாம் குரல் கொடுப்போம், ஆதரவு கொடுப்போம் என்பதன் வாயிலாக உலக நாடுகள் மத்தியிலே இந்திய பொருட்களுக்கான தனித்துவமான ஒரு மார்க்கெட்டிங் உருவாக்குவது மட்டுமல்ல, இதன் வாயிலாக நாட்டினுடைய முன்னேற்றத்தையும் உறுதிப்படுத்துகிறார் பிரதமர். அவரே ஒரு சிறந்த முன்னுதாரணமாக இருக்கிறார். G20 மாநாட்டுக்கு வரக்கூடிய எல்லா விருந்தினர்களுக்கும் நம்முடைய நாட்டில் நம்முடைய பாரம்பரிய முறையிலே அந்தந்த பகுதிகளில் கிடைக்கூடிய பொருட்களைத்தான் பரிசளித்தார். அது மட்டுமல்ல, அவர் அயல்நாடுகளுக்கு செல்கின்ற பொழுது கூட அங்கிருக்கக்கூடிய தலைவர்களுக்கு நம்மூரில் கிடைக்கின்ற நம்மூரிலே தனித்துவமிக்க கைவினை பொருட்களை எல்லாம் பரிசாக கொடுப்பதை அவர் வழக்கமாக வச்சிருக்கார். நம்முடைய தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் கூட இந்த பித்தளையிலே செய்யப்படக்கூடிய உலோக சில சிற்பங்கள், கல் சிற்பங்கள், மர சிற்பங்கள், அதே போல பாண்டிச்சேரி பக்கத்தில் செய்யக்கூடிய மண் சிற்பங்கள், இவை எல்லாமே இன்னைக்கு உலக அரங்கில் வந்து அதனுடைய விற்பனையை வந்து அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பாரம்பரிய தொழிலாளர்களுடைய வாழ்நாளை அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காகத்தான் விஸ்வகர்மா யோஜனாவையும் சேர்த்திருக்கார். அவரோட ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்துட்டிங்கன்னா நாட்டினுடைய பொருளாதாரம், குறிப்பாக கிராமப்புற ஏழைகளுடைய மேம்பாடு அப்படின்னு எல்லா விஷயத்திலையுமே அதை வந்து நம்ம பார்க்க முடியும். ஆகவே இந்த நாளில், ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாளில், நம்முடைய சுதேசி பொருளாதாரம் இந்திய நாட்டில் தயாரிக்கப்படக்கூடிய பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த விற்பனையை அதிகப்படுத்தி இந்த தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு உதவி செய்வோம் என பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்.
டெல்லி பயணம் ரொம்ப சிறப்பா இருந்தது. நேற்று மத்திய தேர்தல் குழு கூட்டம், அதுல வந்து நாட்டினுடைய பிரதமர், எங்கள் கட்சியினுடைய தேசிய தலைவர், உள்துறை அமைச்சர், ராணுவத்துறை அமைச்சர்னு மத்திய தேர்தல் குழுவில் இருக்கிற அத்தனை முக்கியமான தலைவர்களும் நேற்று வந்து அந்த கூட்டத்தில் கலந்துட்டாங்க. நானும் அதில் கலந்துட்டேன். ரொம்ப சிறப்பாக இருந்தது. ப. சிதம்பரம் வந்து இந்த சட்ட மசோதா, பெண்களுக்கான சட்ட மசோதா அமுலுக்கு வராது அப்படின்னு காங்கிரஸ் கட்சி மனநிலையிலேயே இன்னும் திரு சிதம்பரம் பேசிட்டு இருக்காரு. இது பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வரக்கூடிய, நிறைவேற்ற இருக்கக்கூடிய மசோதா. கொண்டு வந்திருப்பவர் அவர்களுடைய மேம்பாடு அப்படின்னு எல்லா விஷயத்திலையுமே அதை வந்து நம்ம பார்க்க முடியும். ஆகவே இந்த நாளில், ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாளில், நம்முடைய சுதேசி பொருளாதாரம், இந்திய நாட்டில் தயாரிக்கப்படக்கூடிய பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த விற்பனையை அதிகப்படுத்தி இந்த தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு உதவி செய்வோம் என பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். டெல்லி பயணம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. நேற்று மத்திய தேர்தல் குழு கூட்டம், அதில் வந்து நாட்டினுடைய பிரதமர், எங்கள் கட்சியினுடைய தேசிய தலைவர், உள்துறை அமைச்சர், ராணுவத்துறை அமைச்சர்னு மத்திய தேர்தல் குழுவில் இருக்கிற அத்தனை முக்கியமான தலைவர்களும் நேற்று வந்து அந்த கூட்டத்தில் கலந்துட்டாங்க. நானும் அதில் கலந்துட்டேன். ரொம்ப சிறப்பாக இருந்தது. ப. சிதம்பரம் வந்து இந்த சட்ட மசோதா, பெண்களுக்கான சட்ட மசோதா அமுலுக்கு வராது அப்படின்னு காங்கிரஸ் கட்சி மனநிலையிலேயே இன்னும் திரு சிதம்பரம் பேசிட்டு இருக்காரு. இது பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வரக்கூடிய, நிறைவேற்ற இருக்கக்கூடிய மசோதா. கொண்டு வந்திருப்பவர் பாரத பிரதமர் மோடி அவர்கள். என்ன சொல்லியிருக்காரோ அதை செய்யக்கூடியவர் அவர். அதனால் காங்கிரஸ் காலத்தில் இப்படி கொண்டு வர மாதிரி கொண்டு வந்து அமல்படுத்தாமல் இருந்தாங்களோ அது இங்கே நடக்காது. நிச்சயமாக பெண்களுக்கான அந்த உரிமை பாதுகாக்கப்படும், அமல்படுத்தப்படும். அதே போல் இன்றைய நாளில் வந்து மதுக்கடைகள் வந்து டூவீலரில் வச்சு சேல் பண்ணிட்டு இருக்கிறதாக ஒரு குற்றச்சாட்டு பொதுமக்கள். மதுவை வந்து டூவீலரில் வைக்கிறாங்க. கடுமையாக இது அமல்படுத்த வேணும். அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறை வந்து இந்த விஷயங்களில் எந்த ஒரு சுணக்கமும் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது எங்கள் எதிர்பார்ப்பு. நேற்று நடந்த கூட்டம் சத்தீஸ்கர் மாநிலம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலத்தின் தேர்தலுக்கான வேட்பாளர்களை தேர்வு செய்யக்கூடிய கூட்டம். அதே போல் அந்த இரண்டு மாநிலத்திலே தேர்தலின் போது பாரதிய ஜனதா கட்சி மேற்கொள்ள வேண்டிய நிகழ்ச்சிகள், திட்டங்கள், இவற்றை பற்றியெல்லாம் விவாதித்தும் இது பற்றியெல்லாம் முடிவெடுத்திருக்கிறார்கள். ஓபிஎஸ் வந்து பிஜேபியில் சேர்றதுக்கான பேச்சுவார்த்தை எதாவது இருக்கு? எனக்கு அதை பற்றி தெரியல. நேற்று கமர்ஷியல் கேஸ் வந்து 250 வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம், எப்போதெல்லாம் வந்து சர்வதேச விலை மற்றும் நம்முடைய பொருளாதாரம் அதை தாங்கும் அளவுக்கு இருக்கிறதோ அப்பெல்லாம் அரசாங்கம் குறைச்சிட்டு தான் இருக்குது. அதனால் அந்த சூழல் அமையும் என்றால் நிச்சயமாக அதையும் வந்து குறைக்கிற முயற்சி பண்ணுவோம். நீங்கள் இப்போ தானே வந்து நம்மளோட வீட்டு உபயோக சிலிண்டருக்கான விலையை கணிசமாக குறைச்சிதான் இருக்குது. வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக வந்து எங்கே குறைக்க முடியுமோ குறைச்சிருவாங்க. இன்றைய மாலை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கோயம்புத்தூர் வராங்க. நாளைக்கு காலையிலிருந்து அவர்களுக்கான நிகழ்ச்சி இருக்குது. நாளை காலையில் முதல் நிகழ்ச்சியாக தூய்மை பாரத நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க பேளமேடு பகுதியில். அதற்கு பின்பாக கிரெடிட் அவுட்ரீச் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஒரு மாத காலமாக இந்த மத்திய நிதி அமைச்சகத்தின் வாயிலாக செயல்படுத்தப்படக்கூடிய திட்டங்களில் எல்லாமே கோவை மாவட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு இலக்கு நிர்ணயித்து கிட்டத்தட்ட 3,500 கோடி ரூபாய்க்கும் மேலாக கடனுதவி திட்டங்களை வழங்குவதற்காக நாளை காலை நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. அதில் எல்லா வங்கிகளும், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் வந்து அதில் இருப்பாங்க. அது இல்லாமல் மாலையில் வந்து ஒரு பெண்கள் கல்லூரியில் மாணவிகளுடன் ஒரு கலந்துரையாடலும், மாலையில் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பை சார்ந்த 100 பெண்களுடனான ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியும் ஏற்பாடாக இருக்குது. ஸ்மார்ட்கல் இண்டஸ்ட்ரிக்குள்ள மின்கட்டண உயர்வுக்கு பல்வேறு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. அறிவிப்பு தமிழக அரசு கொடுத்துருக்கு, இருந்தாலும் அவங்க ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்குறீங்க மின்கட்டண உயர்வினால குறிப்பாக கொங்கு மண்டலம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. கொரோனா காலத்துக்கு பின்பாக பல்வேறு உதவி திட்டங்கள் வாயிலாக அவர்களுக்கான கடனுதவி, நிதியுதவி இதையெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு இருந்தால் கூட இந்த மின்கட்டண உயர்வு அப்படிங்கிறது அவர்கள் மீது மிகப்பெரிய சுமையாக மாறிக்கொண்டிருக்கிறது. தமிழக அரசு இதை பற்றி இதுக்கு முன்னால் மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு பல இடத்துல கூப்பிட்டு பாராட்டு விழா பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க கோரிக்கையை வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் எதுவுமே ஆக்கப்பூர்வமாக எதுவும் நடக்கவில்லை.
மாநில அரசு சிறு குறு தொழில்கள் இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் இம்மாதிரியான மின் சுமையை ஏற்றுவதன் வாயிலாக பல்வேறு விதமான நெருக்கடிகளுக்கு அந்த தொழில்களை உள்ளாக்குகிறது. அதனால் இந்த மின் கட்டண உயர்வை சிறு குறு தொழில்களுக்கு அவர்களோடு சங்கங்களோடு அமர்ந்து பேசி அவர்களுக்கு உகந்த வகையில் மாற்ற வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. ஓகே.